நம்மள சுத்தி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட கிரிட்டிக் எனக்கு கைடன்ஸ்க்கு யாருமே கிடையாது. என் வேலைக்கு போலையா ஏஜ் ஆகுது இல்ல ஒரு பவுன் வாங்கி வச்சாலும் வாங்கி வைக்கலாம், நீ எதுக்கு வந்து படிக்க வைக்கிற, ஃப்ளூயண்டாலாம் இங்கிலீஷ் வராது. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கண்டிப்பா வந்து யூபிஎஸ்சியை பத்திலாம் தெரியவே தெரியாது. படிச்சது எல்லாமே எங்க ஊர்ல ஒரு சின்ன ஸ்கூல்ல தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு என்னால கிளியர் பண்ண முடியல. நீ எந்த லெட்டர் வந்து பப்ளிஷ் ஆகணும்னு நினைச்சு ஆகலன்னு என்ன டக்குனு பெரிய ஃபெயிலியர். அதுதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட். இனிமேட்டு முடிஞ்சு போனதை யோசிச்சு என்ன பண்ண முடியும். ஸோ எல்லாரும் பண்ற தப்பு, நார்த் இந்தியாவில் இருக்கட்டும் மோஸ்ட்லி எல்லாருமே டுவெல்த்ல இருந்தே டுவெல்த் குரூப்பே அவங்க இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்கா? யூத் பேப்பரு நீ நேம் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்லை கன்ஃபர்ம் பண்ணுங்க. தேங்க் யூ. என்னோட பேர் பிரியங்கா. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு என்னால் கிளியர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபெயிலியர். அதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து நான் மீண்டு வந்தேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோடய அம்மா தான். அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க என்ன. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் அவங்கள தான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என் பொண்ணு பிரியங்கா, ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ஸை பற்றி யூபிஎஸ்சி எக்ஸாமை பற்றி பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் தான் தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி கைட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ஆசையாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா போஸ்ட் மாஸ்டராக இருந்தாங்க, அப்பா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ ரெண்டு பேருமே சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறதால அவங்க சர்வீஸ் மோட்டிவோடு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள மூலயமா ஸோ கவர்மெண்ட் ஜாப் போனோம்னா நம்மளால் சொசைட்டிக்கு பெருசாக ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சியை பற்றிலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நான் படித்தது எல்லாமே எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து சரி ஒன்று டாக்டர் போவோம், இன்ஜினியரிங் போவோம். ஸோ டாக்டர் கிடைக்கலன்னு இன்ஜினியரிங் போயாச்சு. இன்ஜினியரிங் தேர்ட் இயரில் தான் ஓகே இப்படிலாம் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆப்ஷனல் எடுக்கணும் அப்படின்னும் போது தான் நம்ம இன்னும் ஆர்ட்ஸ் எதாவது படிச்சுட்டு வந்தால் நமக்கு ஒரு ஆப்ஷனல் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் தெரிஞ்சது. சரி இனிமேட்டு முடிஞ்சு போனதை யோசிச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா என்னோட சிலபஸை டீகோட் பண்ணி ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் என்னோட இன்ட்ரெஸ்டட் ஏரியாவாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது, அதனால என்னால் ஈஸியாக இந்த எக்ஸாமோட ஒத்துப்போக முடிஞ்சுது. இந்த எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ அப்படி தான் வந்து ஃபைனல் இயர் அப்போது மனிதநேயமில் வந்துட்டு வீக்கெண்ட் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஓரளவுக்கு இதான் எக்ஸாம் பற்றின ஐடியா எல்லாமே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன் இயர் கோச்சிங் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணியாச்சு, இப்படி தான் எக்ஸாம், இப்போலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்னோட சில மிஸ்டேக்ஸால் தான் நான் க்வெஷ்சன் நிறைய அட்டன் பண்ணாமல் விட்டேன். அந்த மாதிரி என்னோட சில இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டேன். இந்த மாதிரி என்னோட மிஸ்டேக்ஸால் தான் நான் வந்து மிஸ் பண்ணதே, அதுவும் ஃபியூ மார்க்ஸில் தான் மிஸ் பண்ணேன். அதனால் இந்த இது அப்போ ரிசல்ட் வரும்போது இருந்தாலும் நம்பிக்கை இருந்துச்சு கிளியர் பண்ணிவிடுவேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. அப்போ ரொம்ப இதாகிட்டேன். அதுக்கு அப்போது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஓகே ஒரு அட்டெம்ப்ட் தானே போச்சு, நீ திரும்ப உன்னோட மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த டைம் அதெல்லாம் என்னென்ன நான் தப்பு பண்ணேன்றதை கண்டுபிடிச்சி மாற்றினதால தான் என்னால் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் டூ முடித்தோடனே ஒன்று மெடிசன் அப்படி இல்லைனா இன்ஜினியரிங். பட் ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கட்டும் மோஸ்ட்லி எல்லாருமே டுவெல்த்தில் இருந்தே டுவெல்த்து குரூப்பே அவங்க இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிலாம் போக மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்க மாதிரி தான் அவங்களோட லெவன்த் டுவெல்த்து குரூப்பே அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக லெவன்த் டுவெல்த்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியரும் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லித்தரக்கூடாது, அவங்களுக்கான வேல்யூஸ், அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து அவங்கள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக கொண்டு வர மாதிரி, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் தரணும், அவங்களுக்கு இருக்க க்ரியேட்டிவிட்டி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ வெறும் மார்க்கை மட்டும் இது பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது இந்த எக்ஸாம். ஏன்னா வந்துட்டு மார்க் மட்டும் இது பண்ணி படித்தவங்களால இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக தாங்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனாலும் அதை தாங்கிறதுக்கான சக்தி கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக்காக நம்ம எஜுகேஷனை வந்து உள்வாங்கும் போது தான் நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அவங்களால ஈஸியாக தயாராக முடியும். இப்போ பேசிக்காக சொல்லணும்னா ஜியாகிரஃபியில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்லாம் படிப்போம், அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 0 degree 30 degree அப்படின்ட்டு நாம் பாட்டு படிச்சுட்டு போயிடுவோம். பட் ஆனால் இதனால் இது எப்படி எர்த்துக்கு இம்பாக்ட் ஆகுது அந்த மாதிரி நம்ம அனலிட்டிக்கலாக படித்தோம்னா இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்குன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்களா அப்படின்னு பண்ணாலே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும்.
நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். எனக்கு இன்ஜினியரிங் எடுத்ததால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷனல் வந்து புதுசாக நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதாக இருந்தது. பட் இன்ஜினியரிங்லேயே சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை படிச்சுட்டு அதை ஆப்ஷனலாக கூட எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகிறேன்னு நினைக்கிறவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, சைக்காலஜி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா யூஸ் ஆகும். பட் இன்ஜினியரிங் இருந்தும் பண்ணலாம், அது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் போனதால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்னே தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட பர்சனல் இது தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட்ஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஈஸியாக இன்னும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இன்னும் நல்லா கிளியர் பண்ணியிருப்பேன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. மொத்தம் யூபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் லெவலில். அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் பேர் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் மெயின்ஸ்கே செலக்ட் ஆவாங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டான எஃபர்ட் தான் இருக்கணும். நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் போயிட்டு அவங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அதோட விட்டுருவாங்க. அடுத்த ப்ரிலிம்ஸ் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தானே, நமக்கு அவ்வளோ டைம் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஜாலியாக கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக அதாவது தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூவஸாக பேப்பர் உங்களை சுற்றி நடக்கிறது இந்தியாவை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் போயிட்டு வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நாலேஜ் நீங்கள் ஒரு வருஷம் கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த ப்ரிலிம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம் மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, ஒரு ஜூன் மந்த் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலனா அடுத்த ஜூன் தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுருவாங்க. இதுதான் வந்து நிறையா பேரோட ஃபெயிலியருக்கு ரீசனாக நான் சொல்லுவேன். நான் வந்து இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கைடன்ஸ்க்கு யாருமே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், என்ன கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டியூட் அப்ரோச் பண்ணேன். இப்போ ஆனால் உங்களுக்கு யாரோ கைட் பண்ண இருக்காங்க அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. எனக்கு வந்து கைட் பண்ண யாருமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து கோச்சிங் எடுத்தேன். நம்ம கோச்சிங் போனாலும் அவங்க நமக்கு வந்து ஒரு 1 இயர், நம்ம 1 இயர் தான் அந்த டேர்மே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம கிளியர் பண்ணலாம், அதுக்கப்புறம் நாம் தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நாம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி நமக்கு யாருமே ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஸ்பூன்ஸ் ஃபீடிங் மாதிரி. ஸோ நாம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கோச்சிங் வந்துட்டு நீ இதை படி இதை படிக்காதன்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த இடத்துலேருந்து இந்த க்வெஸ்சன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து நம்மளோட உழைப்பு நம்ம வந்து புரிஞ்சுட்டு படிக்கிறதுல தான் இருக்குது இந்த எக்ஸாம். ஸோ கோச்சிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு பயம்லாம் இருக்கும். இன்டர்வியூ போர்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஹிந்தி எனக்கு தெரியல அப்படின்றதே நான் எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ணது கிடையாது. அங்கே யூபிஎஸ்சிலையும் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு ஹிந்தி தெரியலனா நம்ம கூட இருக்கிற இன்டர்வியூ கேண்டிடேட்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுமாதிரி இன்டர்வியூ போர்டும் நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு அப்படின்னு யாருமே இன்சிஸ்ட் பண்ணதே கிடையாது. இங்கிலீஷில் தான் க்வெஷனே கேட்பாங்க. அந்த இங்கிலீஷ் க்வெஷனுமே நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம திருப்பி கேட்டோம்னா அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷும் சரி, நம்ம அப்படியே வந்து ஃபாரினர்ஸ் பேசுகிற அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லலாம் பேசணும்னு எந்த அவசியமே. இப்போ ஏன் இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இங்கே ஒரு சின்ன ஊரில் தான் படித்தேன், அதனால் எனக்கும் வந்து ஃப்ளூயண்டாலாம் இங்கிலீஷ் வராது. பட் என்னோட இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா க்வெஷ்சன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். க்வெஷ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியாச்சு, இன்டர்வியூவும் தமிழில் கொடுக்கலாம். புக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இப்போ நிறையா இது பண்ணுறாங்க. இப்போது அண்ணா லைப்ரரியாக இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு கிரீன்வேஸ் ரோடில் இருக்குது, அங்கேயும் லைப்ரரியில் நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து லாங்குவேஜ் வந்து இங்கே ஒரு பெரிய பேரியராகவே இருக்காது. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக உங்களால் என்னால் கோச்சிங்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுமானா அங்கே புக்ஸும் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் எல்லாமே இங்கேருந்து பெனிஃபிட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், அது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி மெயின்ஸ்க்கு நீங்கள் ஸ்டே அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னே வெப்சைட் இருக்குது, அதை ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் அக்கமடேஷன் கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ் வரைக்கும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்காக அக்கமடேஷன் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மந்த்லி ஸ்டைஃபன் தருவாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ஸ்டே பண்ணுற டைமில் நமக்கு
மந்த்லி 3000 ஸ்டைஃபண்ட் வேறு தருவாங்க. ஃபுட் அக்கமடேஷன் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா டெல்லிக்கு போகிறதுக்கு அவங்க ட்ராவல் அலவன்ஸ் தருவாங்க. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கும், அங்கே வந்து நமக்கு கன்செஷனல் ரேட்டில் தங்குறதுக்கு எல்லாமே தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்மளை கைட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே வந்து அது வேறு லைனில் போகும். ஆக்சுவலி ஒரு க்வெஷ்சன் என்ன இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படி ஹாபி போட்டிருந்தேன். சரி நாம் வந்து இவங்க வந்து நம்மளை வந்து என்ன லெட்டர் பப்ளிஷ் ஆச்சு கேட்பாங்கன்ட்டு நான் ஃபுல்லாக என்டையராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அவங்க என்ன கேட்டது, நீ எந்த லெட்டர் வந்து பப்ளிஷ் ஆகணும்னு நினச்சி ஆகலன்னு என்ன டக்குன்னு கேட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஸ்கேம் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூவில் அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. வரும்போது நீ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறல்ல, நீனும் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக தானே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டாங்க. உடனே நான் வந்து நான் என்னோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி தான் சார் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லீகல் மீன்ஸில் நான் போகணும்னு நினைக்கல, அப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் எனக்கு வந்து பிஸ்னஸ் மாடல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் உனக்கு ஒரு 20 லட்சம் தரேன், உன்னோட பிஸ்னஸ் மாடல் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு பேப்பர் பென் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து பண்ருட்டியிலேருந்து வந்ததால் நான் இங்கே இருக்க பலாப்பழத்தை வச்சு ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு என்னோட ஐடியா. ஸோ அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போல. பட் ஆனால் நான் இதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இதுக்கு ப்ரிப்பேரும் பண்ணலை, இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் அதுக்கான வேலைகள் நான் செஞ்சுட்டு இருந்ததால் என்னால் அந்த இடத்துல போய் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா நம்மளை பற்றி எதுவுமே அங்கே பொய் சொல்லியிருக்கக்கூடாது. உண்மையை பொய் சொல்லி மாட்டிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நமக்கு மார்க் வராது. ஸோ வந்து நேர்மையாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நல்லா தெளிவாக சொன்னாலே நமக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் வந்து நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலி நான் அதுக்கான வேலைகள் நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் அதை பற்றிலாம் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால என்னால் ஈஸியாக நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு போனாலும் என்னால் அந்த உண்மையாக அந்த டைமில் வந்து பதட்டப்படாமல் சொல்ல முடிஞ்சது. நம்ம பொய் சொல்ல போய் அந்த இடத்துல மாட்டிக்க கூடாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும். நாம் இதுதான் காமிச்சா போதும், நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான் ஐஐடியில் படிச்சிருக்கேன் அப்படிலாம் பொய் சொல்லணும், இல்லை நான் கோல்டு மெடல் அப்படின்லாம் சொல்லணும்னே அவசியம் கிடையாது. நம்ம என்ன தான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு நம்ம அந்த இடத்துல போய் சொன்னாலும் அவங்க வந்து உங்கள் விவசாயத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம எதுவும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதை அப்படியே அவள் பிடிச்சிக்கிட்டா அப்படியே ஃபாலோ பண்ணுவாள். அதே மாதிரி யாரை பார்த்தும் வந்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணுன்ற ஆசைலாம் படமாட்டா. நமக்கு என்ன தனித்திறமை இருக்கோ நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அந்த வழியில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பாப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதையும் அவள் அப்படியே பிடிச்சிக்கிட்டா. வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க, தம்பி மட்டும் தான் வீட்டில் இருந்தான். அவன் வந்து நிஜமாவே ரிசல்ட் தான் வந்துருச்சா அப்படின்ட்டு அவன் கேட்டான். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே நல்லா பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு ஈவினிங் வந்த உடனே அப்படியே ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுகை தான், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருச்சு, இன்னமேட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஏதாவது ஒன்று போய் சொன்னோன்னா நீ என்ன சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் போயிட்டு நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருந்துக்கிட்டு என்னால் நீங்கள் இதெல்லாம் மாற்றி செய்யுங்களேன் அப்படின்ட்டு என்னால் போய் கேட்க முடியும். எல்லாத்துலேயுமே முன்னாடி நின்று எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாள், நேர்மையாக இருப்பாள், எப்பயும் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாள். ரிசல்ட் பார்க்கவே பயமாக இருந்தது, எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் கடைசியில் என் ரிசல்ட்டை நானே தான் பார்த்தேன். என் நம்பரை போட்டுட்டு PDFல போட்ட உடனே சர்ச் பண்ணோடனே 68 வந்து நின்றுச்சு. எனக்கு ஏதாவது ஒரு ரேங்க் வந்துடும் கண்டிப்பாக தெரியும், பட் ஆனால் 68 வந்து அன்எக்ஸ்பெக்டட். அப்போ ஆனால் அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா நம்ம 3 வருஷம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம், கொஞ்சம் நிறையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான பலன் தான் இது. அதே மாதிரி என் அம்மா வந்து எனக்கு இவ்வளோ தூரம் எல்லாரையும் எதிர்த்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த டைமில் வந்து நான் ஒரு நன்றி கடன் மாதிரி திருப்பி செஞ்சுட்டேன் அந்த மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம ஒழுங்காக ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த மாதிரியும் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்கோம், என்னோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இன்னும் நம்ம ஊர்லேருந்தும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே சரி எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம், அவ்வளோவே படிப்பாள், நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்ல மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் டைம்லாம் வந்துச்சுன்னா அந்த டைமில் நாங்கள் டிவி பார்க்குறது ரேடியோ போடுறது அதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்திடுவோம், எப்பயுமே கட்டாயப்படுத்த மாட்டோம். உன்னால் முடியும் பாப்பா நீ செய்யி, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னாலே போதும் அவ்வளோவே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவா. நானும் ஒர்க் பண்ணுறதுனால நான் பெருசாக அவளுக்கு
ரொம்ப கூட இருந்து படிப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது. உன்னால் முடியும் பாப்பா, அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். மற்றபடி எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ, நைட்டில் ஒரு டீ போட்டு தர்றது, டிவி பார்க்காம இருக்கிறது, அந்த மாதிரியான ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்க அப்பாவும் பண்ணுவார், நானும் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம், பட் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த எக்ஸாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பசங்க இந்த எக்ஸாமுக்கு வந்தாங்கன்னா நீ வேலைக்கு போகலையா, உங்கள் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் இந்த ப்ரெஷரும் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து மேரேஜ் ஏஜ் ஆகுது இல்லை, ஒரு பவுன் வாங்கி வச்சாலும் வாங்கி வைக்கலாம், நீ எதுக்கு வந்து படிக்க வைக்கிற, அதுவும் இந்த மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் எந்த பேரண்ட்ஸும் காதில் வாங்காதீங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையுமே கேர்ள்ஸ் போய் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா மட்டும் கூட இருந்து என் பொண்ணு நான் படிக்க வைக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்கவுங்க சில்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.